Guys, welcome back to Sailaja Ilanga Vlogs. இன்னைக்கு வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தீங்கன்னா திருப்பதி போல பட் திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி வந்து டீநகர்ல வந்து அதாவது திருப்பதியோட குட்டி திருப்பதி இருக்குதாம் அந்த திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அவங்கட தான் குட்டி திருப்பதி என்று சொல்லி அந்த கோயிலுக்கு தான் இப்ப நாங்க போறோம். யூஸ்வலா திருப்பதி போறவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு தான் திருப்பதி போறது வழக்கம். சோ அதனால நாங்க அப்கமிங்ல நாங்க வேண்டி வச்சிருந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அப்கமிங் மந்த்ல போறோம். அதுக்காக இன்னைக்கு எங்களுக்கு அங்க அழைப்பு வந்திருக்கு. சோ அதனால இன்னைக்கு நாங்க போறது வந்து திருப்பதி தேவஸ்தானம் சென்னையில இருக்கிறது. நிறைய பேருக்கு இது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க திருப்பதி போக முடியல அப்படின்னாலும் இங்க இருக்க திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் கோயில் போய் பாத்தீங்கன்னா திருப்பதி போறதுக்கே சமம்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற திருப்பதியான பார்த்துட்டு அதுக்கு பிறகு மலைக்கு நான் கேள்விப்பட்டேன். மாட்டாங்கல எப்படி கேள்விப்பட்டீங்களோ தெரியல. சோ அதுக்காண்டி தான் இப்ப நாங்க காலையில விடிய எப்பவுமே பெருமாள் கோயில் போகும்போது வந்து அவர் இருக்கிறதுலே வந்து பணக்கார ரொம்ப ரிச் கடவுள்னு சொல்லுவாங்க. வாங்கறதுக்காக நெத்தியில தான் நாமம் போட்டுட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ வந்து வித்தியாசமா கழுத்துல நாமம் போட்டுட்டு போறேன். அதுவும் இல்லாம அவர் பிடிச்ச எல்லோ சாரி எனக்கு தான் ஒன்றும் இல்ல மக்கள் உங்களுக்கு நாமம் போடலாம். கோயில் போடல நாமம் போட்டுட்டு நாமம் போட்டுட்டு போறோம். ஏன்னா பெருமாளுக்கு வந்து நாமம் போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஜுவல்லரி வேணும்னா என்னோட சிஸ்டர் தான் லட்சணம் ஜுவல்லரி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 899 வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க கேளுங்க அவங்க வந்து அதுவும் வந்து பண்றாங்க மக்களே. ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வந்து பெருமாள் டெம்பிள் போகலாம். கண்டிப்பாக ஃபோன் அலோடு இல்லை பட் வெளியில் எங்கே டெம்பிள் அமைஞ்சிருக்கு வெளியில் என்னென்னலாம் எங்களால் எடுக்க முடியுதோ அதை வந்து நாங்கள் இன்னைக்கு எடுக்கிறோம். இந்த பிளாகும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை வந்து இறுதி வரை எங்களோட பயணிச்சுட்டு இருங்க. ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வந்து விஜயோட தளபதி விஜயோட மாநாடு நடக்கும் போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கட்சி கொடி வந்து பறக்க விட்டுருக்காங்க. எங்கே விக்கிரவாண்டி வரையுமே பறக்க விட்டுருக்காங்க. இங்கே சென்னையில் விட்டுதான் 1.5 hours to 2 hours ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வர்றதுக்கு. ஸோ ரீச் ஆகிட்டோம். ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியலல்ல தெரியல. பார்க்கிங் பார்க்கிங்கும் தேடணும். அப்படியே போயிட்டு இருக்கோம் பயந்துக்கிட்டே பார்க்கிங் இருக்கா பார்க்கிங் இருக்கான்னு. அதான் பைக்கில் நேரம் இந்த சிக்னலில் தான் நின்னோம். வெங்கட நாராயண ஸ்ட்ரீட் இதுதான் கோயில்ல ரீச் ஆயிட்டோம். வெளியில தான் வந்து எங்களால எடுக்க முடிஞ்சது. சோ உங்க வேண்டுதல்களை வந்து பெருமாளோட வாகனமான கருட பகவான் கிட்ட வந்து தெரிவிச்சிங்கன்னா அவர் போய் சொல்லிடுவாரு. சோ நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இதான் வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானம் டிநகர்ல இருக்க டெம்பிள். ஃபைனலா தரிசனம் முடிச்சுட்டு சனிக்கிழமை நாங்க போனதால திருப்பதியில இருந்தே வந்து திருப்பதியோட லட்டும் பிரசாதமும் வந்திருந்தது. சோ எங்க நாங்க வந்து அந்த பிரசாதம் வாங்கிட்டு சந்தோஷமா கோயில வந்து நல்ல தரிசனம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு பர்சன் இருக்காங்க நல்ல ஒரு தரிசனம் கிட்ட நின்று பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வேண்டுதல்களும் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இப்போ இந்த தரிசனம் முடிச்சுட்டு மெயின் திருப்பதிக்கு இப்போ போகணும். நெக்ஸ்ட் மந்த் போகிறதா ஐடியா இருக்குது. ஸோ இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ப்ளாக் பார்த்துட்டே இருங்க. அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எங்கே போகிறோம் என்னன்னு தெரியல பார்த்துட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் வந்து எந்த மனைவிக்கு வந்து முக்கியமான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காண்டி தான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். இப்போ அவள் தான் கார் ஓட்டி வந்து கொண்டிருக்கிறா. அவட்ட சொன்னால் திருப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் நிற்க போகிறோம். அந்த இடம் தான் நீங்கள் பார்ப்பீங்க எங்கன்னு சொல்லி வாங்க போ. இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா டைட்டன் வேர்ல்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவள் ஒரு 2 வருஷமாக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி தர சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவள் அதுக்காண்டி தான் இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்க ஃபுல் ஹாப்பியா ஹாப்பியா. இப்போ நான் ஒன்று பார்த்துருக்குறேன் எனக்கு வாங்கிட்டேன். எப்போவுமே எனக்கு ஒரு வாட்ச்னா ஒரு கிரேஸ் இருக்கும். ரொம்ப வாட்ச் கலெக்டிவான பர்சனாக நான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் எல்லாம். என்கிட்ட நிறைய வாட்சஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் வாட்சஸ் வந்து போடுவேன். பட் இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டேன். சரி ஓகே ஒரு வாட்ச் மேலே ரொம்ப பைத்தியமாக இருந்தேன். 2 இயர்ஸாக என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு இப்போ இந்த டைட்டன் வேர்ல்டுக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்க அதர் வாட்சஸும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மேட் ஃபினிஷில் லோட்டஸ் இருக்கிற மாதிரி. இந்த வாட்ச் தான் வந்து டைட்டனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி 25K சொல்லியிருந்தாங்க.
25,000 வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. இது கூடவே சேர்த்து வந்து ரிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது 23 ரிங் வந்ததுன்னா 2,000 எக்ஸ்ட்ரா, 25,000. இது வந்து ரொம்ப நம்ம ஹையன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது இந்த வாட்ச் கட்டும்போது அழகாக இருக்கும். இது வந்து பிளாக் மெட்டலில் வந்தது. இதுக்குமே வந்து ரிங்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மாடல் இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஸ்டோன் ஒர்க்லேயே. இதுவுமே வந்து 23,000 கிட்ட வந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது மக்களே. இது காட் இட், பட் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் அப்படின்றது வந்து வீட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணலாமா. ஸோ பெருமாள் கோயில் போயிட்டு வந்து பெருமாள் கிட்ட வந்து வாங்கிட்டு வந்த மாலை பெருமாளுக்கு சாத்துனது. அது எங்கள் பெருமாளுக்கு சாத்துட்டு அது பண்ண அவ்வளோ அழகாக இருக்கு இந்த மாலை. ஜூமிங்ல எடுங்க. அது வந்து என்ன பூன்னு சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. இது மல்லிகை பூ. இது மல்லிகை, மேல இருக்கிறது மல்லிகை, கீழே இருக்கிறதா அந்த பூ. இது வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக பெருமாள் கிட்ட இருந்து எடுத்துக்கிறது. ஸோ பெருமாளுக்கு போயிட்டு வந்த ராசியோ என்னவோ, இந்த நாமம் போட்ட ராசியோ என்னவோ, எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சாதிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டாள். என்னோட தீபாவளி, என் தீபாவளி கிஃப்ட் நானே எனக்கு என்ன வேணும்னு வாங்கிக்கிட்டேன். பட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். கிஃப்ட் எல்லாம் ரேப் பண்ணியிருக்கேன். ரொம்ப இதுதான் என்னோட தீபாவளி கிஃப்ட்டு. நான் ட்ரெஸ் இல்லைன்ட்டு தீபாவளிக்கு, ஆனால் நான் ஒரு புது சாரீ வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ட்ரெஸ் வேணான்ட்டு நானே சொல்லிட்டேன். இப்போ தெரியல. ஸோ இதுதான் மாசமாக நான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா. இதுதான் என்னோட ரொம்ப நாள் வந்து ஆசை. ஸோ இந்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து கருத்து போகலாம். ப்ளஸ் இதுவும் அது கூட சேர்ந்து இப்படி வரும். ஸோ இதான் இதோட லுக்கு. ஸோ நம்ம இப்படி போட்டவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கையில் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த வாட்ச் கட்னா இப்படி. உங்களோட சிரிப்பை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. அதான் இப்படியே போட்டுக்கலாம், இப்படியே போட்டுக்கலாம், இந்த சைடும் இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து சாதித்து வாங்கிவிட்டேன். சாதித்துன்னு இல்லை, கேட்டு தான் வாங்கினேன். ஆனால் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாள், இது நியூ அரைவல் ஃபார் திஸ் தீபாவளி. ராகா டைட்டன், டைட்டன் ராகாவில் எடுத்தது. பிடிச்சிருந்தது அந்த வாட்சு. நிறைய வேறு வேறு பார்த்தேன் கம்மியான ப்ரைஸில் எடுப்போம்னு. பட் இருந்தாலும் எதை பிடித்ததோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணக்கூடாது பிடிச்ச விஷயத்தில். அது எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்க பாலிசி. அவருக்கு பிடிச்சதை அவர் கண்டிப்பாக எடுப்பார், எனக்கு பிடிச்சதை நான் கண்டிப்பாக எடுப்பேன். அது எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் அதுக்கான விஷயங்களை வந்து சேர்த்து வச்சுப்போம். இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இவ்வளோ வேணும் நம்ம வாங்கிறதுக்கு அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி பாலிசி தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ பிடிச்ச விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தீபாவளிக்கு அவருக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவேன் அதையும் பாருங்க. ஓகே ஓகே பாய்.